சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க. 24/12/2023 மாலை 4 மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 3 பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. அதை தொடர்ந்து ஒரு வட இந்திய காளை கன்று இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறோங்க. அந்த பதிவு இந்த வீடியோ பதிவில் இருக்குதுங்க. பதிவுகளை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை வீடியோவில் பார்த்துட்டு தேர்வு பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம், வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. வீடியோவில் முதல்ல நீங்கள் பார்த்துட்ருக்கிறது 2 பல் போட்ட ஜோடி குட்டை கிடாரிகள்ங்க. இரண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உழவு பழக்கம் வண்டி பழக்கம் இரண்டுக்குமே இருக்குதுங்க. 2 பல்ல ஜோடியாக குட்டை கிடாரிகள் இரண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குட்டையின காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, கழிப்பு சுழிகள் குறைப்பழுது இல்லை. இரண்டும் 2 பற்கள் போட்டிருக்குதுங்க. இந்த ஜோடி குட்டை கிடாரிகள் வண்டி உழவு பழக்கத்தோடு இருக்குதுங்க. ஒரு சிறு விவசாயி குறு விவசாயி நீங்கள் வந்து உழவு பழக்கம் மேற்கொள்ளணும், உங்களுடைய சின்ன நிலத்துக்கு வந்து டிராக்டர் பயன்பாடு இல்லாமல் இந்த மாதிரியான கிடாரிகளை பூட்டி உழவு ஓட்டிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க, ஏன்னா குறைஞ்ச விலையில் வேணும், ஓட்டிட்டு ஓட்டும்போதே வந்து சினைக்கு வந்தது இல்லை வந்து இப்போ இருக்கிற சினையை கன்னியூ ஆச்சு அப்படின்னா கூட ஒரு 5 மாதம் சென வரைக்கும் ஓட்டிட்டு விற்பனை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா கூட தாராளமாக இந்த கிடாரிகளை நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. இந்த ஜோடி கிடாரிகளினுடைய விற்பனை விலை 38,000 ரூபாய்ங்க. ஒவ்வொன்றும் 19,000 ரூபாய் விலையில் இருக்குதுங்க. அதாவது ஒரு இந்த 2 கிடாரிகளுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன விலை இயல்பாக நம்ம வந்து சந்தையில் வந்து விற்க முடியுமோ அந்த விலையில் தான் நம்ம வாங்கி விற்பனை பதிவாக போட்டிருக்குறோமுங்க. இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குது, இரண்டும் 2 பல் போட்டிருக்குது, இரண்டுக்கும் வண்டி உழவு பழக்கம் இருக்குது, இரண்டுக்கும் வந்து குட்டையின காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சினை உறுதிப்படுத்தப்படவில்லை, உழவு ஓட்டிகிட்டு இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கான உழவு பயன்பாடு முடிஞ்சதுனால காலைக்கு போட்டு நம்மகிட்ட விற்பனை கொடுத்துருக்காங்க. வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல தரமான கிடாரிகளாக வேணும், குட்டையின கிடாரிகள் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரே கொம்பு தலையில் ஒன்றக்கண்ட மாதிரியே இருக்குங்க. ஏன்னா குட்டை இனம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முக அமைப்பு கொம்பு அமைப்பு வந்து எல்லாமே இந்த மாதிரியான இதில் தான் வருங்க. இரண்டும் வந்து உயரம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 2க்கும் ஒரு 3.5 அடி உயரம் அந்த மாதிரி இருக்குங்க. பல் சேரும்போது நல்ல மாடுகளாக வந்து சேரும். நமக்கு உழவு பயன்பாடு இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த கிடாரிகளை தேர்வு பண்ணிக்கலாம். பயன்பாடு இல்லாமல் ஜோடியாக ரட்டக்கண்ணு மாதிரி தரமான கிடாரிகள் குட்டை கிடாரிகளை வாங்கி வளர்க்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இந்த ஜோடியை வாங்கி நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான பல் போடாமல் இருந்து இப்போ தான் 2 பல் போட்டிருக்குதுங்க. நல்ல தரமான வெள்ளார கும்பு அமைப்பில் இருக்கக்கூடிய தரமான கிடாரிங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க, இன்னும் சினை உறுதி செய்யப்படவில்லைங்க. நல்ல தரத்தில் தெளிவான மாடாக வந்து சேருங்க. வெள்ளார கும்பு அமைப்பில் சுழி சுத்தத்தில் நல்ல மாடாக தெளிவான மாடாக வரும். இதனுடைய விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. காங்கேயமில் மயிலை கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக இருக்கணும், நல்ல ஷோ குவாலிட்டியாக இருக்கணும், நல்ல வெள்ளார்கும் மாடாக வந்து அமையணும், பின்னேற்றம் இருக்கணும், நல்ல திமிழமைப்பு இருக்கணும், நல்ல பார்வைக்கு வந்து எடுப்பாக தெரியணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய்ங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. பதிவுக்கு மேலே வர்ற எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு அட்ரஸ் கேட்டுக்கலாம், நேரில் போய் நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதியும் ஏற்பாடு பண்ணி தரப்படுங்க. நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை, அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் கட்டிக்கிட்டால் போதுமானது. நம்ம பண்ணைக்கு வந்து பார்த்திங்கன்னா மதிய பதிவில் வர்ற பண்ணைக்கு வந்து ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலையும் மாலை பதிவு வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறைன்னு பிரித்து போடுறோமுங்க. இரண்டுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண்கள் நம்ம கொடுத்துட்றோம். மேலேயே பதிவுக்கான நாள் இருக்குங்க, பதிவுக்கான நேரம் ஓடிட்டுருக்குங்க. எப்போ வேணாலும் மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா நம்ம பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். வாட்ஸ்அப்லேயும் நம்ம பதிவுகள் போடுறோம், சாரிங்க, யூடியூப்லேயும் பதிவுகள் போடுறோம். போடுற பதிவுகளை வாட்ஸ்அப் குரூப்லேயும் நம்ம பகிர்ந்துக்கிறோம், ஃபேஸ்புக்லேயும் நம்ம பகிர்ந்துக்கிறோமுங்க. ஃபேஸ்புக்லேயும் நம்ம வந்து ரீல்ஸ் அப்படிங்கிற இதன் மூலியமாக நம்ம பதிவுகளை தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறோங்க. நாட்டு மாடுகள் எல்லா இடங்களுக்கும் போய் சேரணும். நாட்டு மாடுகளை வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடை கண்டிப்பாக வளர்க்கறதுக்கு எல்லோரும் ஒரு முயற்சி எடுக்கணும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கிடைக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய விளை நிலங்களுக்கு நாட்டு மாட்டு சாணங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து கிடைக்கக்கூடிய தொழு உரத்தை நம்ம வந்து பயன்படுத்தி இயற்கை விவசாயத்தை வந்து மேலும் வந்து பண்ணணும். அந்த காலத்தில் ஒரே விவசாயம் அப்படின்னு தான் இருந்துச்சுங்க. எப்போ ரசாயனங்கள்லாம் வந்துச்சோ அதனுடைய பெயர் வந்து இப்போ இயற்கை விவசாயம்னு நம்ம மாற்றிக்கிட்டோம்ங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம கால்நடை வளர்ப்பே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய விளைநிலங்களுக்கு தேவையான தொழு உரங்களை உற்பத்தி செய்கிறதுக்காகத்தான் வந்து இன்னும் வந்து கால்நடைகளை இப்போ வச்சுருந்தாங்க. எப்போ வந்து கலப்பின மாடுகள் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சதோ, நாட்டு மாடுகளுடைய தேவை வந்து பாலுக்கு வந்து முக்கியத்துவம் அற்றது, நாட்டு மாடுகள் இருக்கிறது வந்து அவ்வளோ அவசியம் இல்லைங்கிற ஒரு நிலை மாறி மாடுகள் அழிய தொடங்கிச்சோ, விவசாயமும் அப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அழிய தொடங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த நிலையை மீட்டு உருவாக்கம் கண்டிப்பாக செய்கிறதுக்கு எல்லோரும் முயற்சிகள் எடுக்கணுங்க. அடுத்ததாக பார்க்குற பதிவு வந்து விற்பனை பதிவு இல்லைங்க, இலவச பதிவுங்க. ஒரு வட இந்திய காளைக்கன்றுங்க, தார் பார்க்கர் காளைக்கன்று, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. வாழ்நாள் முழுவதும் இலவசமாக நீங்கள் வந்து இந்த கன்றை நீங்கள் பராமரிக்க முடியும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாமுங்க. கோமியம் சாணம் பயன்பாட்டை வச்சு பஞ்சகாவியம் தயாரிக்கிறதுக்காகட்டும், இல்லை வந்து ஜீவாமிரத கரைசல் ஆகட்டும், இல்லை ஏதாவது இயற்கை வேளாண்மை செய்கிறவங்களாகட்டும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கன்றுக்கான விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருளாதார சூழல் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கன்று தேவைப்படும் பட்சமாக இருந்ததுனால் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் அதற்கான வாடகை கொடுக்கணுங்க. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து உங்கள் ஊருக்கான வாடகை ஜாயிண்ட் வாடகை அமைஞ்சதுன்னா 100% ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோங்க. ஜாயிண்ட் வாடகை 2 நாட்களுக்குள்ளே அமையலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தனி வாடகையாவது கொடுத்து எடுத்துக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இலவச பதிவுகள் கொடுக்கறது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அதை வந்து வாடகையும் நம்ம சேர்த்தி பண்ணித்தரதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க. வாடகை நம்ம சொந்த வண்டியாக இருந்தால் அதை பண்ணி கொடுக்கலாமுங்க. ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா அது 2 நாள் பராமரிப்பு செலவு நம்ம ஏற்றுக்கிறோன்னு சொல்லிட்டோம். அமையலைன்னா தனி வாடகை கொடுத்து நீங்கள் எடுத்துக்கணுங்க. காளைக்கன்று நல்ல தரமான கன்றுங்க, சுழி சுத்தமாக இருக்குது, குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணிட்டோம்ங்க. வாங்கி வளர்க்கணும், இயற்கை விவசாய பயன்பாட்டுக்கு கோமியம் சாணம் தேவைப்படும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு பண்ணலாமுங்க. இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க. எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றிங்க. வணக்கம்.